அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி என்ன அப்டேட்டு வெளியிடுறாங்களோ உடனே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ப்ராப்பராக. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மிக முக்கியமான ஒரு அறிவிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த குரூப் டூ உடைய மெயின் ரிசல்ட்டு ஏன் தாமதமாகுது, என்ன காரணத்துக்காக இது வந்து டிலே ஆகுது, டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ள பலவிதமான இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா திரு அஜய் யாதவ் ஐஏஎஸ் சார் வந்து. ஸோ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நம்மளுடைய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஐயா அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ரிசல்ட் சம்பந்தமாக பேசும்போது அந்த ரிசல்ட்டு ஏன் தாமதமாகுதுன்னு இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிக்கை விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எவால்யூஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட்டை வந்து இது பண்ணுறதுக்காக டிக்ளேர் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறது இந்த மாதம் வராது, அடுத்த மாதம் 12th அன்னைக்கு வெளிவரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு டிலே ஆகிறதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா, இது வந்து ஓஎம்ஆரில் உள்ள வெளியே பண்ணது இல்லை, இது வந்து எஸ்டேட் டைப்பில் எக்ஸாம் எழுதினது. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அன்வல் பிளானரில் வந்து டிஎன்பி 15-12 இருந்து 15-3 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மேற்கொண்டு என்ன அப்படின்னா, 14 எக்ஸாமினேஷன் வந்து 2023 வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2023 அவங்க வந்து கனெக்ட் பண்ண எக்ஸாம் பார்த்திங்கன்னா பிளானர் படி 23, ஸோ 14th. ஸோ வந்து 23rd வருஷம் 14 எக்ஸாமை வந்து டிஎன்பிஎஸ்சின்னு வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 20 lakh கேண்டிடேட் வந்து அந்த எக்ஸாம் வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதில்லை, கனெக்ட் பண்ணுறதில்லை, அவங்க வந்து ரிசல்ட்டையும் வந்து வெளியிடுறாங்க. இன்க்ளூடிங் 32 ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் 9 ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 12,500 கேண்டிடேட் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, அப்பாயின் பண்ணிக்காங்கிறாங்க. ஸோ அவங்க தரப்புள்ள வந்து உள்ளதை அவங்க வந்து சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் மட்டும் வைக்கிறது கிடையாது, எக்ஸாம் முடித்தோடனே அந்த தேர்வு முடிவும் வெளியிடுறாங்க, அதுவும் ஒர்க்கு தாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை வால்யூம் ஆஃப் ஒர்க்கு வந்து இருக்குது, இல்லைன்னா இந்த ஆன்சர் புக்லெட்டை வந்து குரூப் டூவுடைய வெளியே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இது வந்து லேட் ஆகுது. அதனால் வந்து இந்த ஆன்சர் புக்லெட்டை வந்து ப்ராப்பராக வேலை பண்ணி இந்த குரூப் டூ ரிசல்ட்டோட மெயின் ரிசல்ட் வெளிவரதுக்கு டைம் ஆகும். மேற்கொண்டு என்ன அப்படின்னா, இந்த மாதம் வெளிவர இருந்துச்சு, அது ஏன் வெளிவரலை அப்படின்னா, இந்த சைக்ளோனு அப்புறம் வந்து இந்த ரெயின்ஃபாலு இந்த மாதிரி கணங்களுக்காகவும் இது விளையாகுது. ஸோ இந்த குரூப் டூ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 12 ஜனவரியில் ரிலீஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து மற்ற யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் வந்து அறிக்கை விட்டுருக்கார். யார் அப்படின்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் மிஸ்டர் அஜய் யாதவ் ஐஏஎஸ் சார் அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை வந்து நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி தான், டிஎன்பிஎஸ்சியாக ரிசல்ட்டை விட்டாதான் வேறு யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்ப முடியாது. அதுதான் அவரே சொல்கிறார் ப்ராப்பராக, த கேண்டிடேட்ஸ் ஆர் கைண்ட்லி அட்வைஸ்டு நாட் டு பிலீவ் த ரூமர்ஸ் தட் ஆர் பீயிங் சர்க்குலேட்டட் இன் திஸ் ரிகார்டு. ஸோ நம்ம வந்து அப்போன்னு இப்போ தான் சொல்கிறோம், நாளைக்கு வரும்பாங்க, நாளைக்கு வரும்பாங்க. அஃபீஷியல் அப்டேட் ஒரு அமைச்சர் இந்த மாதம் வரும்னு சொன்னாங்க, அவங்களே நேற்று சொல்லிட்டாங்க ப்ராப்பராக இன்றைக்கி ஒரு அறிக்கை வரும்னாங்க, வந்துருச்சு. அந்த அறிக்கையின் பிரகாரம் ரிசல்ட் வந்து 12 ஜனவரி அன்றைக்கி தான் வெளியாகும். அப்படிங்கும் போது நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோனா வெயிட் பண்ணவங்களுக்கு இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 12th ஜனவரி அன்றைக்கி வருமா அப்படின்னா, வந்தால் தான் நிச்சயம். அதான் நான் சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆனால் தான் அவங்க மன திருப்தி ஆகும். அதுக்கு இன்னும் ஒரு இங்கிட்ட ஒரு 16 நாள், அங்கிட்ட ஒரு 11 நாள், இன்னும் ஒரு 25 டேஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
இந்த அவங்க சொல்கிற காரணங்கள், எக்ஸாம் நடந்தது பிப்ரவரி மாதம், 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 9 மாதங்களில் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை வந்து வெளியே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் வந்து நேற்று நடக்கலை, எக்ஸாம் நடந்து 9 மாதம் ஆச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 9 மாதம், 10 மாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு அறிக்கை வேணும்னு அறிக்கையை விட்டுருக்காங்க. நம்ம நம்பி தான் ஆகணும், வழி இல்லை. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சொல்கிற நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளாம் வந்து டிஎன்பிஎஸ்சி நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அதை கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட்டு 12th அன்னைக்கு வெளியாகுது. அடுத்த மாதம் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்படி கிடச்சா நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.